بسم الله الرحمن الرحيم. வேண்டுமிக்க அவர்களே, நாம் எல்லாரும் இன்னைக்கு ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கோம். நோம்பு 29னா நாளைக்கு தராவீஹ் இல்லை, 30னா நாளைக்கு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த நிலையில் நம்ம கடைசி நிலையில் இருக்கோம். இப்போ கடைசின்னு வரும்போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எல்லாத்துலேயுமே மனுஷனுக்கு வந்து கடைசியில் தேவை என்ன, வெற்றி தான். சரியா, காலைல 5 மணிக்கு கடை திறக்கிறோம், கடை சாத்தும்போது அவனுக்கு அதில் லாபம் இருக்கணும். அதை தான் மனுஷன் எதிர்பார்க்குறான். என்ன கஷ்டப்பட்டு வீடு கட்டுறோம், அந்த வீட்டில் நம்ம நிம்மதியாக குடியிருக்கணும். இப்படி எதை ஆரம்பித்தாலுமே மனுஷனுக்கு கடைசியில் அவன் எதிர்பார்க்கறது வெற்றி. அதே மாதிரி இந்த மாதத்தில் நம்ம தொழுது, குர்ஆன் ஷரீஃப் ஓதி நம்ம மனசு சொல்லணும், நம்ம இந்த அளவுக்கு இதில் வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு. சரியா, அப்போ நம்மளை நாமளே நினச்சி பார்க்கணும், நம்ம எந்த அளவுக்கு சரியாக நடந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு நாமளே கேள்வி கேட்கணும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு செயல்லையும் கடைசியில் வெற்றி 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 அப்படின்னு, ஆக கடைசியில் ஒரு வெற்றியை நம்ம நோக்கி பயணம் செய்ய வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னா மவுத்து. மவுத்தில் கடைசி இந்த வெற்றிலாம் நம்ம எதுக்காக வேண்டி சேர்க்குறோம் அப்படின்னா, கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு முடிவில் வெற்றி. இதை நோக்கித்தான் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய, அல்லாஹை நேசிக்கக்கூடிய மக்களுடைய பயணமாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் எந்த விதமான கவலையும் பட மாட்டார்கள், எதற்காகவும் துக்கமும் அடைய மாட்டார்கள். கவலைன்னா என்ன, நாளைய தேவையை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது. சரியா, அல்லாஹ் தருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் அவங்க உறுதியாக இருப்பாங்க. துக்கம் அப்படின்னா, பெருசாக அவனை இழந்துட்டாங்க, தன்னுடைய தாய் இறந்துட்டாங்க, தன்னுடைய தகப்பன் இறந்துட்டாங்க, இல்லை மனைவி இறந்துட்டாங்க, கூட பிறந்த சகோதர சகோதரி இறந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய துக்கம்தான் அது. ஆனால் அவங்க துக்கம் அடைய மாட்டாங்க. ஏன் துக்கம் அடைய மாட்டாங்க அப்படின்னா, நம்ம கூட இருந்தவங்கெல்லாம் மௌத்தா போயிட்டா நினைச்சு அழுகிறது ஒரே மேட்ரு. கூட இருந்தவன் உதவியாக இருந்தவன் போயிட்டான, அவனை வச்சு ஒரு ஒரு சுய நோக்கம் இருக்கும். ஆனால் அல்லாஹை நேசிக்கக்கூடிய மக்கள், அந்த இறுதி மௌத்தை மனசில் வச்சு வாழக்கூடிய மக்கள், ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டா சின்ன ஒரு துக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை எதை கொண்டு சரி செய்வார்கள் அப்படின்னா, அவங்க பார்ப்பாங்க அத்தா மூத்தா போயிட்டார், அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா, அவங்க ஒரு கணிப்பு கணிப்பாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு இவர் வாழ்ந்துருக்காரா, நரகத்துக்கு போகிற அளவுக்கு வாழ்ந்துருக்காரா அப்படின்னு. சொர்க்கவாதி அப்படின்னா அல்ஹம்துலில்லா, எல்லாரும் போக வேண்டிய இடம் தானே, எல்லாரும் சந்திக்க வேண்டிய மூத்து தானே, நல்ல இடத்துக்கு தானே போடுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுக்கிடுவாங்க. இதே நரகவாதியாக அவங்க வாழ்ந்திருந்தா துவா செய்வாங்க. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் யார் அவங்கள விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, வந்து சேர்ந்தாலும் சரி, அவங்க பார்க்குற விஷயம் ரெண்டு தான். ஒன்று, ஒருத்தர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிறான், சண்டையாக போயிட்டான், அவங்க பார்ப்பாங்க அவன் யார், அல்லாஹ்வுக்கு நேசமானவனா, அல்லாஹ்வை தொழக்கூடியவனா, அல்லாஹ்வுடைய பிரியத்தில் உள்ளவனா. அவன் விலகி போயிட்டானா ரொம்ப கவலைப்படுவாங்க. இவங்க மேலே என்ன தவறு இருந்தாலும் போய் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவனோட சேர முயற்சி பண்ணுவாங்க. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருத்தரோடு தொடர்பு வச்சுக்கிறது, பழக்கலக்கம் வச்சுக்கிறது. ஒருத்தன் விட்டு பிரிஞ்சு போகிறான், அவனை பார்ப்பாங்க, அவன் நடைமுறையெல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை, செய்கிறது பூரா ஆரம்பமான வேலை, சரி போனால் போய் தொலையிட்டான் அழுந்து இல்லை. அப்போ ஒருத்தரோட சேர்றது அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒருத்தரை விட்டு விலகிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய அந்த தூரத்து பார்வை மௌத்தினுடைய இறுதி கட்டத்தை, இறுதி கட்டத்தின் வெற்றியை நோக்கியே போறது. சரியா, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஹுனைன் போருக்கு போறதுக்காண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சஹாபாக்கள்கிட்ட பூரா பொருளாதாரம் இருந்தால் கொண்டு வாங்க, உணவு வகை ஆயுதம் வாங்குறதுக்கு அப்படி இப்படிலாம் பொருளாதாரம் கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இருக்கிற தன்னுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டாங்க, இன்க்ளூடிங் வந்து உடுத்துற கைலி சட்டை முதற்கொண்டு.
ஏன்னா நம்மளுக்கு தான் கைலி சட்டைலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அன்றைக்கு ஒரு கைலிக்கு மாற்று கொடுத்தாதவங்க இல்லாதவங்களும் இருக்க தான் செஞ்சாங்க. அப்படிப்பட்ட ஏழைகள்லாம் அன்னைக்கு இருந்தாங்க சஹாபாக்கள்ல. அப்போ உங்களுடைய ஆடைகள் முத கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, சாக்கில் ஒரு சட்டை மாதிரி தச்சு போட்டு வந்தாங்க. போட்டு வந்தோடனே பெருமான சிலர் அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு இங்கிட்டு திரும்பி பார்த்தாங்க, அங்கிட்டும் பார்த்துட்டு ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்தாங்க. என்ன யாரோ சொல்லலாம், நக்கல் பண்ணி சிரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு. இல்லை சித்திக, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போருக்காண்டி கொடுத்துட்டு சாக்கலை தச்சு போட்டு சாக்கலை சட்டை சட்டை தச்சு போட்டு வந்திருக்கிறீங்க. இதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னா, மலக்கு மாதிரி எல்லாத்துக்கும் இன்னைக்கு ட்ரெஸ்ஸு சாக்கலை சட்டை தான். என்ன செஞ்சா இன்னைக்கு மலக்குமார்களுக்கு கூட என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னா, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தான். அப்போ நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை, நீங்கள் செஞ்ச தியாகத்தை அல்லாஹ் எப்படி விரும்புகிறான், எப்படி ரசிக்கிறான் பாருங்கள். அப்போ தன்னுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கை நோக்கி போகிறவங்களுடைய செயல் பூரா அப்படி தான் இருக்கும். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குறாங்க. இறங்கினதோட அப்போ பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் இருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ரசூலுல்லாஹ், அபூபக்கர் சித்திக்குக்கு வந்து அல்லாஹ் சலாம் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சலாம் சொன்னாங்க, சரி எத்தி வச்சுட்டாங்க சலாத்தை, பதில் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்குறாங்க, என்ன விஷயம் அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அது நீங்கள் அவர்கிட்டயே கேட்டுக்கிறீங்க அப்படி. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன அபூபக்கரே அல்லாஹ் வந்து சலாம் சொல்லியிருக்கான், அந்த அளவுக்கு உங்கள் மேலே என்ன திடீர்னு பாசம் அப்படின்னு கேட்டோன்னா அவங்க சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், பல வருஷமாக எனக்கு வந்து பல்லு வலி இருந்துக்கிட்டே இருக்கு, பல வருஷமாக பல்லு வலி வலிச்சுக்கிட்டே இருக்கு. நான் யோசிப்போம், இப்போ மாதிரியாக போனவொன்னே மத பூசி போட்டு பிடிங்கிட்டு வர்றதெல்லாம் அப்போ கிடையாது, என்ன தியாச்சி செஞ்சு அதை தாக்கி தான் ஆகணும் தன்னால் விழுகிற வரைக்கும், அப்படிப்பட்ட காலம். அப்போ அவரு அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வருது, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லி துவா செய்ய சொல்லுவோமா, இல்லை அவங்கள ஊதி ஊத சொல்லுவோமா, ஏதாச்சும் செய்வோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சிட்டு வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. ஏன் வேணான்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அல்லாஹ் இதை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், இந்த வழியை கொடுத்துருக்கான், இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அப்போ கேட்டதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஹபீபை பற்றி ஹபீப்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, நீங்கள் அல்லாவுடைய ஹபீப், அல்லாஹ் நம்மளுடைய ஹபீப், நீங்கள் எங்களுடைய ஹபீப், அப்போ உங்களுக்கு எங்களை விட பிரியமானது அல்லாஹ் தான், அல்லாஹ் ஒரு விஷயத்தை எனக்கு சரி பண்ணலைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் அதுக்கு நிவாரணம் கேட்க முடியும் அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சிட்டேன், இதுக்கு நிவாரணம் தேடும்போது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் என் மனசை நான் அப்படி ஆறுதல் படுத்திக்கிடுவேன். அதனால அந்த செயல் வந்து அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதான் என்ன செஞ்சுருக்கான் சலாம் சொல்லி விட்டுருக்கான். அப்போ இவங்களுடைய பயணம், இப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வச்சுக்கிறீங்களேன், இந்த சமயத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் அவங்களுடைய ரூஹை எடுத்துகிட்டு வர சொன்னான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, சரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வாழ்ற நோக்கமே அதான். என்னப்பா அல்லாஹ்வுடைய சந்திப்பு கூட என்ன இருக்குது, இந்த உலகத்தில் இருந்தால் ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்கும் கிடைக்காது, டீ கிடைக்கும் கிடைக்காது, அங்கே போயிட்டு அப்படி இல்லையே, மௌத்தே கிடையாது, முடிவுங்கிறதே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் சலாம் சொன்னா அப்படின்னு ஒரு இதை அருளை பெற்ற அன்பை பெற்ற ஒரு சஹாபிட்ட இன்னைக்கு நீங்கள் மௌத்தா போறீங்களா அப்படின்னா உடனே நான் ரெடின்னு தான் சொல்லுவான். அப்போ அவங்க மௌத்தை பற்றி கவலைப்படுறாங்களா அப்படின்னா இல்லை, ஏன் அல்லாஹ்வுடைய சந்திப்பு அவ்வளோ முக்கியங்கிறத விளங்குறாங்க. நம்மளை இன்னைக்கு வந்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், பேசவா நம்மளை கேட்டா கண்டிப்பா நம்ம வந்து வெறிச்சு தெரிச்சு ஓடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம தயாரா இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில அவன் கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயமே இதான். இதை ஒருத்தர் சரி பண்ணிட்டான் அப்படின்னா அவன் முழு வாழ்க்கையில அவன் வெற்றி பெற்றுட்டான். இன்னைக்கு நான் மௌத்தா போற ரெடிப்பா, நான் தயாரா இருக்கேன், நம்ம வந்து அதை ஒத்துக்கிறணும், நம்ம மனசு அல்லாடிக்கிறவையால் நீ தயாராக இருக்க பரவாயில்ல,
அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு எவன் வர்றானோ அவன் மௌத்துடைய சமயத்துல பேதலிக்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னத் துர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராளியத்தன் மர்தியா. கபூர்ல அடைக்கி அந்த தண்ணி ஊத்தும் போது இந்த ஆயத்து ஓதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுவாங்க என்ன, அல்லாஹ் சொல்றான், அமைதி பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய சாந்தி அதாவது பொருத்தத்தை பெற்ற ஆத்மாவே, நீ என்ன செய்ய, என் பக்க நீ வந்துரு, ஃபதஹுலி ஃபி இபாதி வதஹுலி ஜன்னதி. நம்மளை சொர்க்கத்தில் அழைக்க நுழைய சொல்லி எல்லாம் அழைக்கிறான். அப்போ அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா அமைதி பெற்ற ஆத்மா. அந்த அமைதி எங்கே இருக்கணும் அப்படின்னா மௌத்தோட சமயத்தில் ஒருத்தனுக்கு இருக்கணும். மௌத்தை ஒருத்தன் அமைதியாக ஏற்றுக்கிட்டான்னா அவன் நல்லவன். அந்த சமயத்தில் ஒருத்தன் எஃபெக்டை காமிக்கிறான் அப்படின்னா அதான். அப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் அந்த மௌத்தை தனக்குள்ள உள்வாங்கி எந்த டைம் வந்தாலும் ஓகே நான் ரெடி அப்படிதான் இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க குர்ஆன் ஓதும் போது எதிரிகளால் வெட்டப்பட்டு நீங்க என்ன செய்வீங்க, ஷஹீதாவீங்க. அதை வேணும்னு அவங்க சொல்லலை. ஏன்னா வாழ்க்கை எப்படி இருந்தாலும் முடிவு சிறப்பாக இருக்கணுங்கிறதுல எல்லாரும் உறுதியா இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒருக்கா குத்பா ஓதிக்கிட்டு இருக்காங்க. குத்பா ஓதிக்கிட்டு இருக்கும்போது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லும்போது மிம்பர்ல இருந்து அப்படியே திரும்பி பார்க்குறாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலா. அது என்ன ஹதீஸ் அப்படின்னா, அல்லாஹ் நபிமார்களுக்கென்றே ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கான். அதுல அந்த சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது திரும்பி பார்த்து சொன்னாங்க, யார சூழல்லா நாயமே, நீங்க முழுக்க முழுக்க அந்த சமயம் அந்த சொர்க்கத்துல நுழையறதுக்கு தகுதியானவங்க, நான் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு பக்கத்துல அபூபக்கர் சித்திகர் இல்லா தரான அடங்கியிருக்காங்க. அவங்க அவங்கள பார்த்து சொன்னாங்க, நண்பரே, அல்லாவே உங்களுக்கு வந்து சித்திகன்னு பேர் தந்துட்டான், உண்மையாளின்னு பேர் தந்துட்டான், கண்டிப்பா உண்மையாளர்களுக்கு அந்த சொர்க்கத்துல இடம் இருக்கு, அடுத்த ஷஹீதீன்களுக்கு தான் இருக்கு. அந்த ஷஹீதா நீங்க இருக்கணும்னு அவங்க சொல்லல, தன்னை கேள்வி கேட்கிறாங்க. அந்த ஷஹீதுல ஒருத்தனா நான் இருக்கணும் என்ன சொல்றாங்க, யார அல்லாட்ட, யா அல்லா, நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன உடனேயே மக்காவில் என்ன செஞ்சேன், என்னுடைய எல்லா விஷயங்களையும் எல்லா உடைமைகளையும் விட்டுட்டு நான் ஹிஜ்ரத் வந்துட்டேன், அது எனக்கு பெருசு இல்லை, என்னுடைய முடிவு கரெக்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னு அல்லாட்ட கேட்குறாங்க அப்படின்னா, நான் ஷஹீதாக்கப்படணும், ஆனால் இந்த மதீனாவிலேயே ஷஹீதாக்கப்படணும், வெளியில் போரில் போயிடலாம் அப்படி இல்லை, மதீனாவிலேயே ஷஹீதாகணும், மதீனா விட்டு வெளியாகக்கூடாது. அவங்களுடைய மௌத்து கடைசியில் எப்படி வந்துச்சு அப்படின்னா, தொழுகையில் நிற்கும் போது பின்னாடி வந்து குத்தி மஸ்ஜித் நபவியில் அப்படி ஷஹீதாகினாங்க. அப்போ இந்த இந்த மௌத்தின் மேலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழும் காலத்திலேயே ஆசைப்படணும். மௌத்தை கண்ணா தெரிச்சு ஓடக்கூடாது. நீங்கள் வந்து விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அது நடக்கத்தான் செய்யும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா விரும்பிடணும். நம்ம ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிறாட்டாலும் தடுப்பூசி வச்சு போடுறது போடுறது தான், ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸு, நீங்கள் வேணாம் சொன்னால் விட போகிறாங்களா, இல்லை. அதே மாதிரி தான் மௌத்து, இது பெரிய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ரூல்ஸு. நீ ஒரு நாளைக்கு போகதான் போகிற, நீனா அந்த தலையை கொடுத்துட்டா நல்ல விஷயம், நான் இழுத்து வச்சு கட்டி வச்சு வெட்டினாக்கும் முடிஞ்சுங்கிறதா எது நடக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணோம். பேன் மிக்கவர்களே, பிலாலி இப்னு ரவாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மரண தருவாயில் ரொம்ப ஏழாமல் படுத்திருக்காங்க. படுத்த உடனே சொந்தக்காரங்கள்லாம் சுற்றி ஓண்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டாங்க, எதுக்கு நீங்க அழுகுறீங்க அப்படி, இல்லை நீங்க மூத்தா போறீங்க, மூத்தா போனா என்ன, இளவு வீட்டுக்காக போறேன், நான் போறது அல்லாஹ் பார்க்க போறேன், என்னுடைய ரப்ப ஹபீபை பார்க்க போறேன், மனிதனுடைய என்னுடைய வாழ்க்கையின் நோக்கமே அவனை சந்திக்கணுங்கிறது தான், எங்கேயோ போற மாதிரி உட்காந்து ஓன் அழுதுகிட்டு நினைச்சு போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ மௌத்துக்கு வந்து நம்ம அழுகணும். அதை விட நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் என்னுடைய அந்தஸ்து என்னவாக இருக்குங்கிறத நம்ம கணிக்கணும். அப்படி அந்த
மரணிக்கக்கூடியவர்கள் நமக்கு கட்டுப்பட்டவங்க, நம்ம சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா அப்படிப்பட்ட வழியில் அவங்களை செலுத்தி வாழ வைக்கிறது நம்மளுடைய கடமை. சரியா? இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களில் அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.